நீ நல்லா இருக்கணுமா உன்னால தான் ரன்வீர காப்பாத்த முடிஞ்சது தேங்க்யூடா கண்ணா நீ சரியான நேரத்துல வந்து எல்லாரையும் காப்பாத்திட்ட உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல தேங்க்ஸ் எல்லாம் சொல்லாதீங்க இட்ஸ் ஓகே ஹே ஐ அம் ப்ரௌட் ஆஃப் யூ வெல் டன் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்ல அபி இப்பதான் பிராச்சி நினைச்சு நம்ம ரொம்ப பெருமைப்பட்டோம் பிராச்சி இப்பதான் அவனுக்கு ஃபேவரா ஸ்டேட்மென்ட் கொடுத்தா ஐ மீன் பிராச்சி எப்படி இந்த மாதிரி எல்லாம் சொல்லிருப்பா எனக்கும் தான் புரியல நான் முதல்ல பிராச்சி கிட்ட பேசணும் நீங்க எதுக்காக பிராச்சி கிட்ட பேசணும் ஐ மீன் நீங்க யாருமே பிராச்சி கிட்ட பேசவே கூடாது நாம அந்த பிராச்சியை தனியா விட்டுறணும் நமக்கு ரன்வீர் எவ்வளவு பிடிக்கும்னு அவளுக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருந்தும் இந்த மாதிரி ஸ்டேட்மென்ட் கொடுத்திருக்கா போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணனும் அவளுக்கு நல்லா தெரியும் வீட்டோட மொத்த சந்தோஷமும் கெட்டு போயிடும் அப்படி இருந்தும் அந்த மாதிரி செஞ்சிருக்கா நீங்க எல்லாரும் அவளோ ஃபேமிலின்னு சொல்வீங்கல்ல அவ இந்த ஃபேமிலிக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருக்கா நீங்க பாத்தீங்கல்ல இங்க பாருங்க டாட் அவகிட்ட நீங்க எதுக்காக பேசணும் நீ ஏன் இப்படி பண்ணனா அவகிட்ட போய் நீங்க கேப்பீங்க ரீசன் கேப்பீங்க அவளோ ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவா அதை நீங்க நம்பிட்டு வந்துருவீங்க ப்ளீஸ் நீங்க அங்க போகாதீங்க நீங்க அங்க போனீங்க அப்புறம் போலீஸ் என்ன சொல்லும் நீங்க அவகிட்ட ஸ்டேட்மெண்ட மாத்தி கேக்கிறதுக்காக தான் போனீங்கன்னு சொல்லுவாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல ஸ்டேட்மெண்ட் கொடுத்தால டுவர்ட்ஸ் ரன்வீர்க்கு நீங்க பாத்தீங்கல்ல நான் ஷாக் ஆயிட்டேன் இவ இந்த மாதிரி பேசுறாளேன்னு ரன்வீர் ரேப் பண்ணவே இல்ல அங்க யாரும் என் பேச்ச நம்ப மாட்டாங்கன்னு நான் நினைச்சேன் ஆனா அங்க காலேஜ்ல என்ன பேசிட்டாங்க தெரியுமா ரன்வீர் எல்லாரும் ஏமாத்துறவன் அவன் போய் சொல்லுவா அவளுக்கு ரன்வீர பிடிக்கவே பிடிக்காது வீட்டுல ஒரு மாதிரி இருக்கா ஆபீஸ்ல வேற மாதிரி இருக்கா நான் ஒவ்வொரு தடவையும் இத சொல்லணும்னு நினைப்பேன் நீங்க நான் சொன்னத நீங்க நம்ப மாட்டீங்களே அதனாலதான் நான் சொல்லல நிச்சயமா நான் சொன்ன நீங்க நம்பிருக்க மாட்டீங்க எனக்கு புரியுது அவளை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்க அவளை கண்மூடித்தனமா நம்புறீங்க பட் எப்படி நீங்க இவ்ளோ கண்மூடித்தனமா இருப்பீங்க டாட் உங்ககிட்ட எத்தனையோ தடவை சொல்லி நான் உங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினைச்சேன் ஆனா நீங்க அப்பலாம் என் வாயை அடைச்சிட்டீங்க நான் சொன்னதை நீங்க கேட்கவே இல்ல ஏன்னா நீங்க பிராச்சி மேல அதிகமான அன்பு வச்சிருந்தீங்க நீங்க எப்பவுமே சொல்லுவீங்கல்ல பிராச்சி ரொம்ப நல்ல பொண்ணுன்னு உங்க நல்ல பொண்ணு என்ன செஞ்சிருக்கான்னு பாத்தீங்களா இந்த மாதிரி எல்லாம் பேசாத பிராச்சி உனக்கு பிடிக்காததுக்கு காரணம் வேற ஆனா அவ தப்பான வயல்ல ஆனா இப்ப எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பேசாத ஆல்ரைட் இது வேற விஷயம் நீ என்ன வேணாலும் சொல்லுப்பா இத நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் இன்னைக்கு ரியாவாலதான் ரன்வீர் அரெஸ்ட் ஆகல என் வாழ்க்கையில என்னைக்குமே இத மறக்கவே மாட்டேன் தேங்க்யூ பிளீஸ் எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லாதீங்க பிளீஸ் அதாவது ரன்வீர் என்னோட ஃப்ரெண்டு நீங்க என்னோட ஃபேமிலி அப்புறம் ரன்வீரும் என்னோட ஃபேமிலி நாம ரொம்ப ஸ்பெஷலான பாண்டை நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம் நாங்க சின்ன வயசுல இருந்தே ஒன்னா இருந்திருக்கோம் சின்ன வயசுல இருந்து ஒன்னா வளர்ந்துருக்கோம் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா நான் இருக்கிற வரைக்கும் ரன்வீருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது நான் அவனை எப்பவுமே காப்பாத்துவேன் ஐ வில் மேக் ஷூர் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இருந்தா அவங்கதான் உதவியா இருப்பாங்க பிரியா நீ மட்டும் இல்லனா ரன்வீரை காப்பாற்ற முடியாமயே போயிருக்கும் பிரியா நீ என்ன சொன்னாலும் சரி ஆனா நாங்க தேங்க்ஸ் சொல்றது எங்களால நிறுத்த முடியாது தேங்க்யூ பேபி எங்களோட ஆசீர்வாதம் எப்போதும் உன் கூடவே இருக்கும் கண்ணா உன்னோட அப்பா மட்டும் இல்ல உன்னை நினைச்சு நானும் ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றேன் ஏன்னா அன்னைக்கு நீ ரெண்டு பேர் கூட இருந்ததுனாலதான் இன்னைக்கு நாங்க அவங்க கூட இருக்கோம் அப்புறம் நீ உங்க அப்பா கிட்ட பேசி என் பையனுக்கு பெயில் வாங்கி கொடுத்தி அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் வாடாமா வாப்பல்லோ ரியா ரியலி கேர்ஸ் அபவுட் ரன்வீர் பிராச்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு தெரிஞ்சிருந்தோம் அவ என்னை இப்படி ஒரு வேலை செய்ய வச்சிருக்கா ஆனா இது வரைக்கும் நான் அவளை இந்த அளவுக்கு பேஷனட்டா நான் பார்த்ததே இல்ல அந்த அளவுக்கு ரன்வீர் மேல பாசமா இருக்கா அவ பெயிலுக்காக பேசினது ஃபர்ஸ்ட் டைம் அவளுக்காக இல்லாம மத்தவங்களுக்கு கன்சென்ட்டா பேசினா அது யாருன்னா அவ விருப்பப்படுறவன் மேல போய் சேர்ந்துட்டா
எழுந்திரு எழுந்திரு ரன்பீர், வீட்டுக்கு போலாம் வா. வான்னு சொல்றலாம், எழுந்திரு. உனக்கு புரியலடா, நான் வீட்டுக்கு வர மாட்டேன், நீ போ. எனக்கு எல்லாமே தெரியும், ஆனா ஒண்ணு மட்டும் புரிய மாட்டேங்குது. நீ உன்ன பத்தி மட்டும் தான் யோசிக்கிற ரன்பீர். எல்லாரும் கவலையா இருக்காங்க, எவ்ரிஒன் இஸ் வொரிட் அபௌட் யூ. பேச சமயம் கூட வீட்டுக்கு வா, புரியுதா? வா. இல்ல வர மாட்டேன். வா ரன்பீர், சொன்னா கிளம்ப வண்டியில ஏறு. வா. இல்ல நான் தான் வரேன் சொல்றேன். திருப்பி அடிப்பேன். நீ மட்டும் இப்ப என் கூட வீட்டுக்கு வரலன்னா உன்னை அடிச்சுக்கிட்டே இருப்பேன். கிளம்பு இப்ப உடனே, என் கூட வீட்டுக்கு வா. நான் வீட்டுக்கு வரலையா? இங்க பாரு ப்ரோ, நான் ஜோக் பண்ணல. வீட்டுரா. I'm really sorry bro. வாங்க. அட இல்லடா. ஊமேல எனக்கு எந்த கோவமும் இல்ல ஆரியன். எனக்கு ராஜி மேல தான் எல்லா கோவமும். அவ ஏன் இப்படி பண்ணனும்? அவ ஏன் எனக்கு துரோகம் பண்ணனும்? வீட்டுக்கு வா. அதே பிராச்சி கிட்ட ப்ராப்ளம் இருந்தா பிராச்சி கிட்ட போய் பேசு. இப்படி எல்லாம் உளறிக்கிட்டு இருக்காத. என்னோட போனையும் எடுக்க மாட்டேன், எப்படி நான் பேசுறது? நாளைக்கு காலையில காலேஜ்ல போய் பேசு. இந்த மாதிரி ராத்திரியில வீட்டை விட்டு வெளியில வர்றத தயவு செஞ்சு நிறுத்து. Everyone is worried. They are losing them. Mind over that bro. இப்ப வரப்போறியா இல்லையா ரன்பீர்? இல்ல நான் வீட்டுக்கு வரல. போ, வரமாட்டியா? நீ எப்படியாவது போ. எனக்கு அதை பத்தி கவலையே இல்ல. I am damn bothered about you. நான் போய் எல்லார்கிட்டயுமே சொல்றேன். யார பத்தியும் கவலைப்படாதவன் மேல யாரும் கவலைப்படாதீங்கன்னு போய் சொல்றேன். You are selfish man. தன்னோட பிராச்சி எப்படி இப்படி எல்லாம் செய்ய முடியும்னு அவரால நம்பவே முடியல. அப்புறம் அவரு, ஓ மை காட், பிராச்சி இப்படி எல்லாம் செய்வாளா? அண்ட் கெஸ் அத்த வாட்ச், எல்லாரும் என்ன எப்படி பாராட்டாங்கன்னு தெரியுமா? ரன்பீரோட பாட்டி, பல்லவி ஆண்டி எல்லாரும் என்ன ஹக் பண்ணாங்க, தேங்க்ஸ் சொன்னாங்க. அப்புறம் ரன்பீரோட பாட்டி, நீ இல்லனா ரன்பீரோட நிலைமை என்ன இருக்கு? இப்படிதான் நடக்கும்னு நான் உன்கிட்ட சொன்னல. ஆனா ரன்பீர் என்கிட்ட இன்னும் பேசவே இல்ல அத்த. அவன் அங்கிருந்து போயிட்டான். அப்புறம் டேட் கூட சொன்னாரு என்னன்னா, ஹி நீட் அ ஸ்பேஸ். நல்லதுதான், ஏன்னா இந்த சமயம் ரொம்ப கோவமா இருக்கான். அவனாலயே ரியலைஸ் பண்ண முடியல என்ன நடந்தது என்ன நடக்கலன்னு. He always thought Prachi will be on his side. ஆனா இப்போ Prachi அவனுக்கு அகைன்ஸ்டா மாறிட்டான். Prachi மேல அவனுக்கு ரொம்ப கோவம் இருக்கு, ஆனா அவளை ரொம்ப லவ் பண்றான். அதனால அவன் தனியா இருக்கட்டும். பட் அத்த, இதுதான் என்னோட ரைட் டைம். நான் ரன்வீர் கிட்ட போகணும், அவனுக்காக சப்போர்ட் பண்ணணும், அவனை கன்சோல் பண்ணணும். அப்புறம் அவன் கூட அழனும், அப்பதான் அவன் என்ன ரியலைஸ் பண்ணுவான். அவனுக்காக நான் இருக்கேன்னு நான் அவனை மூவ் பண்ண சொல்லுவேன். Prachi நான் மறக்க சொல்லி சொல்லுவேன். அப்புறம் நான் தெரியாம கூட நீ இந்த தப்ப பண்ணவே கூடாதுரியா. ரன்பீரே வந்து உன்கிட்ட சொல்லல, அதாவது பிராச்சிய. Why don't you understand? அவ பிராச்சிய நினைச்சு எந்த அளவுக்கு ஃபீல் பண்றான்னு உனக்கு நல்லாவே தெரியும். He is not confided on you. இப்ப நீ இந்த தப்ப மட்டும் தயவு செஞ்சு பண்ணிடாத. நீயா அவன் கிட்ட போய் பிராச்சிய நீ மறந்துருன்னு சொன்னேன்னா அவ உனக்கு அகைன்ஸ்டா மாறிடுவான். அப்ப நான் என்ன பண்றது? எப்படி இருக்கானோ அப்படியே அவனை இருக்க விட்டுட்டு, யூ ஜஸ்ட் பி ஹிம். எதுவுமே பண்ணாத, எதுவுமே பேசாத. அவன் அவனோட யோசனையில இருக்கட்டும், அவனை நீ யோசிக்க விடு. அதாவது பிராச்சிய எந்த அளவுக்கு அவன் லவ் பண்ணானோ, எந்த அளவுக்கு அவனை பாராட்டினானோ, ஆனா அவளே அவனுக்கு அகைன்ஸ்டா மாறிட்டாங்கறத அவன் புரிஞ்சுக்கணும். பி வித் ஹிம்.
நீ அவ மேல எந்த அளவுக்கு அக்கறையா இருக்கங்கறத அவ ரியலைஸ் பண்ணனும். How much you care about him. நீ அவனுக்கு ஃபேவரா இருக்க, அவன் கூடவே இருக்க, அவனுக்கு சப்போர்ட் பண்றங்கறத தெரிஞ்சுக்கணும். ஆனா அந்த பிராச்சி பிராச்சி ரன்பீருக்கு எதிரா மாறிட்டான். அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த சமயத்துல நீ தான் ரன்பீருக்கு ரியலைஸ் பண்ண வைக்கணும். அதாவது பிராச்சி எந்த அளவுக்கு மோசமானவன் அத அவனே புரிஞ்சுக்கிற மாதிரி செய்யணும். அவ உங்க ரெண்டு பேரையும் பக்கத்துல வச்சு பாக்கும்போது நீ எவ்வளவு நல்லவ, பிராச்சி எந்த அளவுக்கு கெட்டவங்கறத அவ ரியலைஸ் பண்ணணும். அவனே ரியலைஸ் பண்ணிக்குவான் ஹிம்செல்ஃப். யூ ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? Hanji, you're so happy. Yeah, because finally Ranbir is my. Ranbir is my friend. அவன் தப்பிச்சிட்டான். போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணல. He just got saved. அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. I'm so happy. உன்னை இப்படி பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Love it when you're happy. இதெல்லாம் உன்னாலதான் ஆகுதுன்னு அவனுக்கு தெரியுதா? நீ கரெக்டான டைம்க்கு போய் பெயில பத்தி உன் டாடி கிட்ட பேசிருக்க, அதனாலதான் ரன்பீர் வெளியே வந்தா. இதுல உன்னோட மெச்சூரிட்டி தெரியுது. அப்புறம் நீ இந்த விஷயத்த அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லல, ஏன்னா அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்க விரும்பல. பல்லவியே சொன்னாங்க, யூ ஆர் சோ தாட்ஃபுல், சோ ஸ்வீட் ஆஃப் யூ, ஐ அம் சோ ப்ரௌட் ஆஃப் யூ. தேங்க்யூ. ரியா ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நீ போய் தூங்கு, நாளைக்கு காலேஜுக்கு வர போகணும்ல. குட் நைட். குட் நைட். ஐ லவ் யூ. என்னால புரிஞ்சுக்கவே முடியல, ராஜி போய் ரன்பீர் மேல இப்படி, ராஜி எதுக்காக இப்படி பண்ணனும்? எனக்கு கோபமும் இருக்கு விக்ரம். நான் அவகிட்ட ஒரு தடவை போன் பண்ணி பேசுறேன்னு சொல்றேன், எதுக்காக விட மாட்டேங்கிறீங்க? பல்லவி, போன் பண்றதால எந்த பிரயோஜனமும் இல்ல. ரன்பீரை பத்தி பிராச்சிக்கு தனக்குன்னு ஒரு யோசனை இருக்கு. அது சரியா தப்பான்லாம் எனக்கு தெரியாது. ஆனா நீ ரன்பீரை பத்தி என்ன நினைக்கிறியோ அது தப்புன்னு நாம சொல்ல முடியாதுல்ல. இதான் உங்களோட ரியாக்ஷனா? அவ செஞ்ச காரியத்துக்கெல்லாம் இதுதான் உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கிற ரியாக்ஷனா? அதாவது யாரு எது வேணாலும் செய்யட்டும், நம்ம லைஃப்ல வரட்டும், நாம அவ மேல பாசத்தை காட்டணும், நம்ம சொந்தம்னு நினைச்சோம். ஆனா அவ வந்தது நம்ம மனசு உடைக்கிறதுக்காக தான் இல்ல. அப்புறம் போயிடுவா. இதான் அவ நமக்கு செய்யற நல்லதா? வாவ். ஆனா நீங்க ஒரு தடவை கூட இத பத்தி கொஞ்சம் கூட யோசிச்சு பாக்கவே இல்ல. இங்க நடக்கிறது எல்லாமே தப்புன்னு ஒரு தடவை கூட நீங்க நினைச்சு பாக்கவே இல்ல. பிராச்சி எதுக்காக அப்படி பண்ணான்னு நீங்க யோசிச்சு பாத்தீங்களா? உண்மையை சொல்லட்டுமா பல்லவி, நான் யோசிக்கிறேன் தான். ஆனா யோசிச்சதுக்கு அப்புறமா தான் எனக்கு ஒரு விஷயம் புரியுது. ஒருவேளை பிராச்சி ரன்பீரை ஒரு தடவை மீட் பண்ணிருந்தானா, அதுக்கப்புறம் அவ இந்த மாதிரி செஞ்சிருந்தானா, அவ செஞ்சது தப்புன்னு சொல்லலாம். ஆனா யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பிராச்சி ரன்பீருக்கு தெரிஞ்சவ மட்டும் இல்ல, ரன்பீரை பத்தி அவளுக்கு தெரியும், ரன்பீரை பத்தி அவளுக்கு புரியும். அவங்க அம்மா அப்பா யாரு, அவன் எந்த வீட்டை சேர்ந்தவன், அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம ஆபீஸ்ல இவ்வளவு நாளா வேலை செஞ்சிருக்காங்க, அதுக்கப்புறமும் கூட ரன்பீர் இப்படி பண்ணுவான்னு அவன் நினைச்சிருப்பாளா? அதான் அதத்தான் நானும் சொல்றேன் விக்ரம். நான் சொல்றது நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? நான் இததான் சொல்றேன். ஒருவேளை பிராச்சிக்கு மாயா சொல்றது உண்மை, ரன்பீர் தப்பானவன் அவன் நினைக்கிறதுக்கு காரணம் என்ன? வாய், எதுக்காக அவ ரன்பீருக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஃபேவரா பேசணும்? போலீஸ் கிட்ட எதுக்காக அந்த மாதிரி ஸ்டேட்மென்ட் கொடுக்கணும்? அததான இன்ஸ்பெக்டர் சொன்னாரு. அதாவது அவ அவங்க ஆபீஸ்ல வேலை செய்யறதாகவும் ஓனரோட பையனை பத்தி நான் எப்படி அகைன்ஸ்டா போக முடியும், அப்படி யோசிச்சிருப்பா. அதனால அவ செகண்ட் தாட்ஸ் வந்திருக்கும். அதனால அவ நான் யோசிக்கிறது தப்பு, அப்புறம் உண்மைய சொல்லணும்னு நினைச்சேன். என்னால நம்ப முடியல விக்ரம், நீங்க அவளுக்காக பரிஞ்சு பேசுறீங்களா? இல்ல பல்லவி, நான் யாரோட சைட்லயும் இல்ல. நான் என்ன சொல்ல வர்றேன்னா பல்லவி, இந்த உலகத்துல விதவிதமான மக்கள் இருப்பாங்க. நாம இந்த விஷயத்த பத்தி கொஞ்சம் யோசிக்கணும் பல்லவி. நான் ஒத்துக்கிறேன், பிராச்சி செஞ்சது தப்புதான், ஆனா ஏமாந்து பண்ணிருக்கா. இட்ஸ் கால்ட் பிளாக் ஸ்டாமிங். பாப்பா ரன்பீர், டிஃபன் சாப்பிடு, வா கண்ணா, வா சாப்பிடு. எனக்கு பசி இல்ல. பசிக்கல, வெளியில போற சாப்பிடு. ரன்பீர் சொன்ன கேளு, நில்ல. உனக்கு பிடிச்ச ஆலு பரோட்டா செஞ்சிருக்கேன். அப்புறம் இவன் எதுக்காக கோவத்தை சாப்பாட்டு மேல காட்டணும்? சின்ன வயசுலயே அவன்
பெரிய ஏமாற்றத்தை அடைஞ்சிருக்க அவனோட புள்ள. பல்லவி இது வலி, கொஞ்ச நாளைக்கு இருக்கும். யா சீரியஸ்லி, எனக்கு தெரியவே தெரியாது. உனக்கு தெரியுமா என்ன ஆச்சுன்னு? ஆ, ரன்பீர் பத்தி தானே? எஸ் ஐ நோ மேன். ஐ மீன், அவன் எப்படி இப்படி பண்ணிருப்பான்? ஐ மீன், எந்த பொண்ணு அவனை பார்த்தாலும் விழுந்துருவா. அவனுக்கு கேர்ள் ஃபிரெண்டா இருக்கிறதுக்கு எல்லா பொண்ணுங்களும் விரும்புவாங்க. ஐ டோன்ட் நோ அவன் எதுக்கு இப்படி செஞ்சான்னு தான் எனக்கு புரியல. சோ அவன் இப்படி எல்லாம் செஞ்சா அவன் ஜென்டில்மேன் ஆயிடுவான்னு அவன் நினைச்சிட்டு இருக்கானா? லெட் மீ டெல் யூ ஒன் திங், எனக்கு ஆரம்பத்துல இருந்து அந்த ரன்பீரை பிடிக்காது. நீங்க ரெண்டு பேரும் ரன்பீரை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. லெட் மீ ரிமைண்ட் யூ ஒன் திங் ஷைனா, ஆரம்பத்துல அவன் ஒரு ஜஸ்ட் ஹாய் சொல்லுவானு ஏங்கிட்டு இருந்த நீ. அப்பெல்லாம் நீ அவனோட ஃப்ரெண்டா இருக்கணும்னு ஆசைப்பட்ட, ரைட்? அண்ட் டிம்பி, யூ நீ கூட இந்த காலேஜ சேஞ்ச் பண்ணிக்கணும்னு நினைச்சாம, ரைட்? பட் யூ டிட் நாட், பிகாஸ் உனக்கு ரன்பீர் ரொம்பவே பிடிச்சிருந்தது, ரைட்? அவனுக்கு உங்க ரெண்டு பேரையுமே பிடிக்கவே பிடிக்காது, அதனாலதான் நீங்க அவனை பத்தி இவ்வளவு கேவலமா பேசிட்டு இருக்கீங்க. இல்ல இல்லன்னு சொல்லிடாத, பிகாஸ் தட் இஸ் த ட்ரூத். ரன்பீர் எப்பவுமே அந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டான். அந்த மாயா இருக்கல்ல, அவதான் ஏமாத்துறா. சோ இட்ஸ் பெட்டர் ஃபார் யூ, அவனை பத்தி எதுவும் இந்த காலேஜ்ல தப்பா கிரியேட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. முன்னாடி கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு பேசுங்க. நான் சொல்றது புரியுதா? அப்புறம் யாராவது உங்க முன்னாடி அவனை பத்தி தப்பா பேசினாங்கன்னா அதையும் நீங்க தடுக்கணும். And it's a strong warning to both of you. அதர்வைஸ் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல. ரன்பீரோட பேரு ஃபேமிலியில கெட்டு போயிடுச்சு, அப்புறம் அவனோட இமேஜ காலேஜ்ல நான் கெடவிட மாட்டேன். சானா, ஏன் ஓடுற? மெதுவா நட. ஏன் என்ன, ஒன்னா போவோம் ஒன்னா வருவோம், தினமும் அப்படித்தானே போயிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி பண்ணிட்டு இருந்தோம், ஆனா இனிமே முடியாது. அப்புறம் பிராச்சி, நம்ம இது வரைக்கும் ஒன்னா சேம் டு சேமா இருந்திருக்கோம். சின்ன வயசுல இருந்து நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருந்திருக்கோம். ஆனா இன்னைக்கு நம்மளோட ஒபினியன் சேம் கிடையாது. டே ஒன்ல இருந்து நான் ரன்பீர நல்ல பையன் தான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா நீ எப்பவுமே அவனை பத்தி தப்பா தான் நினைச்சிட்டு இருக்க. அன்னைக்கும் தப்பா தான் நினைச்சுட்ட, அப்புறம் இன்னைக்கும் தப்பா தான் நினைச்சிட்டு இருக்க. சானா கொஞ்சம் அமைதியா பேச, எல்லாருக்கும் கேக்குது. பாக்குறவங்க பாக்கட்டும், கேக்குறவங்க கேக்கட்டும், அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல பிராச்சி. நீ மத்தவங்கள பத்தி யோசிக்கிற, ஆனா ரன்பீர பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்ல. ஓகே, நான் சொல்றத கொஞ்சம் கேளு சானா. நான் எதையும் கேட்க விரும்பல, எனக்கு கிளாஸுக்கு டைம். சரி, கேட்காத, என்கிட்ட பேசாத, நான் உன் பின்னாடி வரல, போ. என் கூட வா ரன்பீர். என் கூட வான்னு சொன்ன ரன்பீர், என்ன பண்ற? லாக் பண்ணாத. என்ன பார்த்தா பயமா இருக்கா? பயமா இருக்கா? நீ என் மேல எதுக்கு கோபமா இருக்கேன்னு எனக்கு தெரியும். எதுக்கு கோபமா இருக்க நானு? ஏன் நான் ஏன் இவ்வளவு கோபமா இருக்குன்னு உனக்கு தெரியுமா? சொல்லு, சொல்லு. உனக்கு எதுக்கு கோபம் வருதுன்னா, நான் போலீஸ்ல உனக்கு அகைன்ஸ்டா ஸ்டேட்மென்ட் கொடுத்தேன், அதனால உன்னை. இவ்ளோ இவ்ளோ தான் உன் மேல கோபம் இருக்கு? வேற எதுனாலயும் எனக்கு கோபம் இல்ல. போலீஸ் அரெஸ்ட் பண்ணதுலலாம் எனக்கு கோபமே இல்ல. அப்புறம் வேற என்ன கோபம்? நீ என்ன என்னைக்குமே புரிஞ்சுக்க மாட்ட. உன்னால என்ன புரிஞ்சிக்கவே முடியாது. ஏன்னா என்னோட கோபம் என்னன்னு உனக்கு தெரியணும்ல. இப்பவே தெரியணும்ல.
என்னோட கோவம் என்னன்னு தெரியலையா? என்னோட போனை நீ எடுக்கல, அதனாலதான் உன் மேல எனக்கு கோவம். உன் மேல எனக்கு வேற என்ன கோவம்னா, உனக்கு உனக்கு என் மேல சுத்தமா நம்பிக்கையே இல்ல. ஐ வாஸ் ஹர்ட், ஐ வாஸ் bloody hurt. மத்தவங்கள தவிர நீ மட்டும் தான் என்ன? I'm a molester. I me. முதல்ல flirt-flirt-னு சொல்லிட்டு இருந்த, இப்போ நான் molester-ஆ? I'm a molester. ரன்பீர், ரன்பீர், you are scary. நான் உன்ன பயமுறுத்துறேனா? பயமா இருக்கா? எதுக்காக பயப்படுற நீ? நான் உன் பக்கத்துல இவ்வளவு கிட்ட இருக்கிறதுனாலயா, இல்ல நான் உன் பக்கத்துல வந்து உன்னை ஏதாவது பண்ணிட்டு வந்ததுனாலயா, அதுக்குதான் பயப்படுறியா? நான் ரொம்ப தப்பானவன் நீ நினைச்சுக்கிட்டு இருக்கல என்ன? I'm a bad person. நான் உன்கிட்ட இருக்கிறதுனால என்னோட intention தப்பா இருக்கும் தானே நினைக்கிறேன். அப்புறம் ஏன் பிராச்சி, என்ன பத்தி ஏன் பயப்படுற? Because you think I will molest you. நான் போகணும். இல்ல பிராச்சி, நான் யாரையும் molest பண்ண மாட்டேன். I'm not a molester.